இன்னைக்கு நம்ம சென்னை சிட்டி சென்டரில் இருக்கிற பிவிஆர் ஐஎன்எக்ஸ் தேட்டர் தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ன்றதுனால மொத்தம் வந்து 4 தேட்டர் இருக்குது. பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. பிவிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க டிக்கெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து 4 படம் பார்த்துக்கலாம். திங்கள் டு வியாழக்கிழமை மட்டும் தான் புக் பண்ண முடியும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 349 ரூபாய். இது ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிவிஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோலையும் சரி டிக்கெட் நியூலும் புக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் அமேசான் யூஸ் பண்ணுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் புக் பண்ணி பே லேட்டர் யூஸ் பண்ணி நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். தேட்டர் என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். உள்ளே போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி இருக்கும். எல்இடி லேம்ப் அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். உள்ளே ஸ்க்ரீன் 4 பார்ப்போம். டீட்டெயிலாக இதை ரிவ்யூ பண்ணிடலாம். தேட்டருக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டாக காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆம்பியன்ஸ், லைட் அரேஞ்ச்மெண்ட், சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இன்டீரியர் ஒர்க்கும் சூப்பராகவே இருக்குது. சீட் அரேஞ்ச்மெண்ட்டும் பாருங்கள் ஐஎன்எக்ஸ்னு போட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸ்க்ரீன் சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 35 mm சைஸ் தான். ஃபஸ்ட்டு 2 ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டிக்கெட். பட்ஜெட் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணுற மாரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கோ ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. 4K தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா RGB லேசர் கிடையாது. ஸ்க்ரீன் சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 35 mm. நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன்னே சொல்லலாம். இந்த தேட்டர் ஆடிட்டோரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான். பட்ஜெட் டிக்கெட்டில் நீங்கள் புக் பண்ணி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தலையை தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, கரெக்டாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2nd ரோ புக் பண்ணுங்கள் பட்ஜெட் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருந்தால். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எலைட் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இங்கே எங்கே புக் பண்ணி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து அந்த கண்ணுக்கு நேராக தெரியும், நல்லாவே இருக்கும். 4K ரெசல்யூஷன் தான். ஸ்க்ரீன் கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்னே சொல்லலாம். பிக்சர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் ஒன்றும் நல்லாவே இருக்கும். சவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டால்பி 7.1 யூஸ் பண்ணுறாங்க. பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இங்கே வந்து ஜாரிங்லாம் எதுவும் கிடையாது அந்த சவுண்டை பொறுத்த வரைக்கும். சரௌண்டிங் சவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் ட்ராவல் ஆகிறது கொஞ்சம் நல்லாவே தெரியும். டைலாக் டெலிவரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாகவே கேட்கும், நல்லாவே இருக்கும். ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்காவே மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லாவே இருக்குது. சரௌண்டிங் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் ட்ராவல் ஆகுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா புஷ்பேக் தான், நான் பின்னாடி சாஞ்சிக்கலாம், நல்லா வசதியாக இருக்குது, முதுவலிலாம் எதுவும் ஏற்படாது. ரெஸ்ட்ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பக்காவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 3-ஐ பார்க்க போகிறோம். ஐஎன்எக்ஸ் தேட்டரை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கும் ஆம்பியன்ஸும் ஒரே மாரி தான் இருக்கும். ஸ்க்ரீன் 3-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3D மூவியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4K பார்க்கோ ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி பிரைட்னஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எல்லா ஸ்க்ரீனை மாரியும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் 60 ரூபாய். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 190 சார்ஜஸ் பண்ணுறாங்க. சவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் தான். சவுண்டு பேசுறது நல்லாயிருக்கு, டைலாக் டெலிவரி நல்லாயிருக்கு. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே நல்லாவே இருக்குது, கேட்குற அளவு இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இங்கிலீஷ் மூவி ஆக்ஷன் மூவி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 360 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டும் சரி எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கும், ட்ராவல் ஆகிறது உங்களுக்கே தெரியும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் இருக்கிற ஓவர் ஹெட் ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு ட்ராவல் ஆகிறது நல்லாவே தெரியும், சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியும் சரி ஸ்மெல்லும் சரி நல்லாவே சூப்பராகவே இருக்குது. ஏசி வந்து கரெக்டான லெவலில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 1 மெயின் ஸ்க்ரீன் பற்றி ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீன் 1 புக் பண்ணதுனால ஸ்க்ரீன் 1க்கு போகிறோம். இங்கே உள்ளே வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒர்க்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது. இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரீன் இருக்குது இந்த மாலில். நீங்கள் இப்போ பார்த்துனது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 1. இந்த ஸ்க்ரீன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 290 சீட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை 2 வகையாக பிரிக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்புன்னு. எக்ஸிக்யூட்டிவ்னு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் பட்ஜெட் டிக்கெட்டை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் 2 ரோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பட்ஜெட் டிக்கெட் அது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் செட்டப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ளீனாகவும் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. லெக் ரூமில் வந்து நல்லா வசதியாகவே இருக்குது. சீட்டோட குஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, புஷ்பேக் கொடுத்துருக்காங்க, நல்லா சாஞ்சின்னு படம் பார்க்கலாம், கழுத்து வலிலாம் ஏற்படாது. ஸ்க்ரீன் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 mm ஓட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்டு ட்ராவல் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது உள்ளே இந்த சிட்டி சென்டருக்குள்ளே. ஸ்க்ரீன் 1 வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தா கொஞ்சம் டல்னஸ்ஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல் இருக்குது. ஏன்னா நான் பேக்லேருந்து தான் பார்க்குறோம், கொஞ்சம் டல்னஸ் தெரியுது. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது, பாடியில் ஃபீல் ஆகுது. ரெஸ்ட்ரூம் வந்து நல்லாவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஃபுட் கோர்ட்லேயும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது. ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைஜீனிக்காகவே வச்சுருக்காங்க பாத்ரூமை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும், ஹெவியாக தான் இருக்கும்.
ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கியிருந்தோம், அதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து 370 ரூபா ஆயிடுச்சு. பாப்கார்ன் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ் வாங்கினோம், 350 ரூபா ஆச்சு. மொத்தம் 3 பாப்கார்ன், 1 வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டிலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாப்கார்ன் வாங்க, நான் இப்போ காமிக்கிறேன், அதை பாருங்கள். லார்ஜ் சைஸ் தான் வாங்கியிருப்போம். அது மொத்தம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுட்டு கிட்ட அந்த மோமோஸ்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் ஃபில்டர் காஃபிலாம் வந்து வாங்கினோம். மொத்தம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா ஆயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தேட்டரோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்.